டைரக்டர் சங்கரோட ப்ரொடக்ஷன்ல எஸ் பிக்சர்ஸ் ஐ ஸ்டுடியோஸ் என்டர்டைன்மெண்ட் பிரசன்ஸ். ஷங்கர் சாரோட சிவாஜி எந்திரன் படங்கள்ல அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண டைரக்டர் கார்த்திக் ஜி கிருஷோட டெபியூ பிலிம் வைபவ், சோனம் பாஜ்வா, வி டிவி கணேஷ், கருணாகரன் மற்றும் பலர் பர்ஃபார்மன்ஸ்ல கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போற படம் கப்பல். இதனோட ஆடியோ லான்ச் ரீசெண்டா சென்னையில நடந்தது. ஏஆர் ரஹ்மான், இளைய தளபதி விஜய், விக்ரம் மாதிரியான ஸ்டார்ஸ் கையால அந்த அளவுக்கு கப்பல் படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருப்பான்னு கேட்டீங்கன்னா, மூடர் கூடம், ஒரு கண்ணியும் மூன்று கலவாணியும் படங்களோட மியூசிக் டைரக்டர் நட்ராஜன் சங்கரன் தாங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் டைரக்டர் சங்கர் ஸ்டேஜ் ஏறின உடனே 4 வருஷத்துக்கு அப்புறமா இந்த படத்து மூலமா திரும்பவும் ப்ரொடக்ஷனுக்குள்ள வந்தது சந்தோஷமா இருக்கு. கப்பல் ஒரு ஸ்மார்ட்டான ஃபன்னியான லவ் ஸ்டோரி. எனக்கு அந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னுமே ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா படம் அந்த அளவுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கு. இந்த படம் கண்டிப்பாக யூத் அட்ராக்ட் பண்ணும். ஏன்னா ஒரு லூசரோட ஸ்டோரியை ரொம்ப என்கேஜிங்காக டேரக்டர் சொல்லியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் நட்ராஜனோட ஒர்க்கும் இந்த படத்தில் பாராட்டும்படியாக இருக்கு. சாங்ஸ் கூட கேட்கறக்கு ரொம்பவே பிளசண்டாக இருக்கு. என்னோட டீம் மெம்பர்ஸ்க்கு தேங்க் பண்ணிக்கிற இதே நேரத்தில் லிங்கோவோட ரீ ரெக்கார்டிங் பரபரப்பாக போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட் மாஜின் மாஜினியும் போயிட்டுருக்கு. இப்படி ஒரு பிஸி ஷெடியூல்ல நான் கூப்பிட்டவனையும் வந்த இசை புயலுக்கு கண்டிப்பா நான் கடமைப்பட்டிருக்கேன். காதலன் படத்துல பிரபுதேவாக்கு வாய்ஸ் கொடுத்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா தன்னோட கரியர் ஆரம்பிச்ச விக்ரம் இப்போ ஐ படத்தோட கூனி கேரக்டருக்காக கட்ட குரல டப்பிங் பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு விக்ரம்ங்கிறது எனக்கு தெரியும். அதையும் தாண்டி ஸ்மார்ட்டா ட்ரெஸ் பண்ணி இங்க வந்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காருன்னா, அதனாலதான் நான் இவரை மிஸ்டர் ஸ்டீல்னு கூப்பிடுறேன். அன்னியன் படத்துக்கு அப்புறமா இவர் என்னோட ஃபேமிலி மெம்பராகவே மாறிட்டாரு. இவரோட எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நான் போவேன். என்னோட எல்லா ஃபங்க்ஷனுக்கும் தவறாம இவர் வந்துருவாரு. எனக்காக இல்லைனாலும் இந்த ஐ படம் அட்லீஸ்ட் இவருக்காகவாவது ஒரு பெரிய ஹிட் ஆகணும். விஜய் மட்டும் என்ன சும்பாவா, சிம்முதேவன் படத்துல பயங்கர பிஸியா இருக்காரு. அது தெரிஞ்சும் நான் கால் பண்ணி இந்த ஆடியோ லான்ச் பத்தி பேசும்போது, ஓகேனா நீங்க கூப்பிட்டு நான் வராமையா அப்படின்னு சொன்னது எனக்கே ஷாக் ஆயிடுச்சுங்க. நண்பன் படத்துக்கு அப்புறமா நிஜமாவே இவரும் எனக்கு ஒரு நண்பன் ஆயிட்டாரு. அதுக்காகவும் இந்த ஈவெண்ட்க்கு வந்ததுக்காகவும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொன்ன சங்கர். வைபவ் டைரக்டர் கார்த்திக்கும் சேர்ந்து ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. கப்பல் தியேட்டருக்கு வந்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபன் கலட்டா காத்துட்டு சொன்னாரு. பின்னாடி பேச வந்த விக்ரமும் ஐ படத்தை பத்தி ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா, மைக்க பிடிச்ச உடனே ஐ படத்தை பத்தி எதுவும் கேட்காதீங்க, ஏன்னா இது கப்பல் படத்தோட ஆடியோ லான்ச். சங்கர் என்னோட குரு, அவர் மாதிரி ஒருத்தரோட ட்ரீம்க்கு சப்போர்ட் பண்ண எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த கப்பல் ARU சர்டிஃபைட் பிலிம் இல்ல, இது எஸ் சர்டிஃபைட் பிலிம். எ மூவி சர்டிஃபைட் பை சங்கர் எஸ் பிக்சர்ஸ். அவருக்கே படம் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் படம் பிடிக்கும். சோ கப்பல் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள்னு சொல்லி கிளம்பிட்டாரு. சரி சரி, இளைய தளபதி விஜய் என்ன பேசினாரு, சங்கர் சாரே ஒரு படத்தை வாங்க முடிவு பண்ணிட்டாருன்னா வேற என்ன வேணும்? அவர் ஒரு படத்துல இருந்தார்னா அந்த படம் கன்ஃபார்ம் ஹிட் தான். கப்பல் டீம் பார்க்கும் போதே யங் அண்ட் எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க. அவங்களோட போஸ்டர்ஸ், சாங்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சோ இந்த கப்பல் டீமுக்கு பெஸ்ட் விஷஸ் சொன்னது மட்டும் இல்லாம இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணதுக்கும், ரொம்ப நாளுக்கு அப்புறமா தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் விக்ரம மீட் பண்ணதுக்கும் இளைய தளபதி விஜய் தேங்க் பண்ண அப்படியே ஆடியோ லான்ச் ஸ்டார்ட் ஆச்சு. ஏஆர் ரஹ்மான் கப்பல் சீரியல் லான்ச் பண்ண அத விஜய் விக்ரம் வாங்க ஃபன் சாங்ஸ்னு கப்பல் ஆடியோ லான்ச் சூப்பரா முடிஞ்சது.